श्रीमान वेंकटनाथार्य कविता कीकेसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाक्कृते पर्यन्ताय तिराज सरस्वती तस्मै वेदांत गुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान घन स्वरूपं विज्ञान विश्राण नबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। रामानुजदया पात्रं ज्ञान वैराग्य भूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्त देशिकं। शीरन्ऋतु पुल त्रिवेङ्कटमुडयान् पारन्ऋ चन्ना पळमुळियुल् ஓரொன்றுதானே அமையாதோ தாரணையில் வாழ்வார்க்கு பானேரப்போமளவும் வாழ்வு. சுவாமி தேசிகனுடைய உபகார சங்கிரகத்துல இப்போ நாம பார்த்துட்டு இருக்கிறது என்னன்னாக்க, மோட்சோபாயத்துல நாம எழியும் வரையிலும் பெருமாள் பண்ணக்கூடிய உபகாரங்களை நாம பார்த்துட்டு இருக்கோம். இதில் முதல்ல சொல்லணும், வேதத்தை பெருமாள் நமக்கு கொடுத்தது. வேதத்தை கொடுக்கறதோட மாத்திரமில்லை, அதுக்கப்புறமா அந்த வேதத்தினுடைய பிரவர்த்தக பரம்பரையை சிருஷ்டித்தது, ஆச்சாரிய பரம்பரையை சிருஷ்டிச்சு கொடுத்தது. அதுக்கப்புறமா நம்ம விபரீதமான சாஸ்திரங்கள்லாம் ஈடுபடாமல், அதில் போய் நம்ம போய் வீணா போகாமல் பெருமாள் ரிதண்டியாக அவதாரம் பண்ணி நம்ம ரட்சணம் பண்ணது, வேதத்தை ரட்சணம் பண்ணது. ஆழ்வாராச்சாரியர்கள் எல்லாம் அவதரித்து வேத தத்துவார்த்தத்தை பிரகாசனம் பண்ணதெல்லாம் சொல்லி பார்த்தோம். நான் இப்படி பிரவருத்தமான சாஸ்திரத்தில் பிரதிபாதிதமான தர்மத்தினுடைய இப்படி பிரவருத்தமான சாஸ்திரத்தில் பிரதிபாதிதமான தர்மத்தினுடைய சம்யக் ஸ்தாபனார்த்தமாக சம்பவாமி யுகே யுகே என்கிறபடியே அவதரித்ததும். இது பெருமாள் பண்ற பெரிய உபகாரம். அடுத்த உபகாரத்தை சொல்லி சொல்றேன். ஆழ்வார்களையும் ஆச்சாரியர்களையும் அவதரிப்பித்து நமக்கு உபகாரம் பண்ணேன்னு சொல்லி சொன்னோம். அவள் அவதாரம் பண்ண வச்சதுனால எப்படிப்பட்ட உபகாரம் பண்ண, ஆழ்வார்களை அவதரிப்பிச்சதுனால பெருமாளை பொறுத்த வரைக்கும் தெளியாத மறைநிலங்கள் தெளிகின்றோமேன் என்கிற ரீதியில வேதத்துல நமக்கு நம்மால புரிஞ்சு கொள்ள முடியாத பிரதேசத்தையும் கூட ஆழ்வார் சீர்தூக்திகளை கொண்டு நாம தெரிஞ்சுக்கும்படியாக பண்றதுக்காக ஆழ்வார்களை அவதாரம் அவதரிப்பிக்கும்படியாக பண்ணினேன்றதை சொல்லி சொன்னேன். ஆச்சாரியால் இது என்னைக்கோ இருந்துட்டு போயிட்டா ஆழ்வார்கள்லாம் அவ சீசூக்திகள் இருக்கு, ஆனா அந்த சீசூக்திகளுடைய அர்த்தத்தையும் நம்மளால புரிஞ்சுக்க முடியாது இருந்துன்றதுன்னா அதையும் நமக்கு பகவத் விஷய காலக்ஷேபம் மாதிரி சொல்லி இந்த அந்த எம்பெருமானாருடைய சீசூக்திகளையும் ஆழ்வார்களுடைய சீசூக்திகளுடைய பொருளையும் உண்மையாக தெரிஞ்சுக்கும்படியாக பண்றதுக்காக ஆச்சாரியர்களையும் சிருஷ்டி பண்ணார்னு சொல்லி சொன்னார். இவா மூலமாக வேத தத்துவார்த்த பிரகாசனம் பண்றதுக்காக பண்ணதுன்னு சொன்னார். இப்ப இந்த சாஸ்திரத்துல பிரதிபாதிதமான தர்மத்தினுடைய சம்யக் ஸ்தாபனார்த்தமாக சொல்றோம். பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே என்று கீதையில கண்ணன் சொல்றார். இதுல ஒரு பிரகரணம், அவதார ரகசியம்ன்ற ஒரு பிரகரணம். இந்த தான் பெருமாள் சொல்லச்சு தன்னுடைய அவதாரத்தினுடைய ரகசியத்தை சொல்றேன். அதாவது பெருமாள் சாதிக்கிற ஒரு ரகசியமான விஷயத்த அர்ஜுனனுக்கு நான் சொல்றேன்னு சொல்லி சொல்றேன். என்ன ரகசியம் அப்படின்னா, இது சாதாரண விஷயம் இல்ல. நான் வந்து ஒரு காலத்துல விவஸ்வானுக்கு சொன்னது, விவஸ்வான் மனுவுக்கு சொன்னேன், மனுவிலேருந்து அது அந்த பரம்பரையில வந்து அந்த பரம்பரையில சொன்னதுனால அந்த அவதார விஷயத்த நான் சொல்றேன், அந்த அவதார ரகசியத்தை நான் சொல்றேன்னு ஆரம்பிக்கிறேன். அங்க கீதையில இந்த அவதார ரகசியத்தை சொல்ற அப்படின்னால
அந்த கீதைக்கு ஒரு விசேஷம். அங்க ஒரு நாலஞ்சு கேள்வி வருது. அந்த நாலஞ்சு கேள்வியில வரைச்சு பெருமாளுடைய அவதாரம் சத்தியமானதா, பெருமாள் எப்போ அவதாரம் பண்ணுது, அவதார பற்றியில அவருடைய திருமேனி எப்படிப்பட்டதாக இருக்கும், இப்படிலாம் ஒரு பல இதெல்லாம் ஏற்படுது. அர்ஜுனனுக்கு வர சந்தேகம் அவதாரங்கள் அவதார திசையிலையும் பெருமாள் வந்து சர்வஜனாகவே இருந்துட்டிருக்கிறா, இல்ல நம்மள மாதிரி ஒரு ஒரு கர்மாவனால தடப்பட்டதாக இருந்துருக்கிற ஞானத்துக்கு சங்கோச்ச விகாரங்களோட இருந்துருக்கிறா என்கிறதெல்லாம் ஒரு சந்தேகம். இதுக்கு பார்த்த உடனே அகம் அனுரபவம், அதாவது பெருமாளை சொல்லிச்சு, அர்ஜுனனுக்கு சந்தேகம் வருது. நீ எந்த காலத்துல இருந்திருக்கு, விவஸ்வானுடைய காலம் வேற, கண்ணனுடைய காலம் வேற, அப்ப வேற வேற காலத்துல பிறந்து வேற காலத்துல இருந்துருக்கோ, வேற வேற காலத்துல இருந்துருக்கச்சு, நிகழ்காலத்துல நடந்த மாதிரி நான் சொன்னேன்னு எப்படி பெருமாள் சொல்றாரு அப்படின்னு, பகவனுமே வெதித்தானின்னு சொல்லி நமக்கு நம்ம ரெண்டு பேருடைய ஜென்மா ரெண்டு பேருக்குமே பகவனே வெதித்தானா, சிறப்பு பெருமாளுக்கு சொல்லச்சே அவதாரம்னு சொல்றோம், நமக்கு சொல்லச்சே பிறப்புன்னு சொல்லி சொல்றோம். இது பகவுனி ஒன்னு ரெண்டு இல்ல, எத்தனையோ இருக்கு. நீ எத்தனையோ ஜென்மா எடுத்திருக்க, நான் வந்து எத்தனையோ அவதாரம் எடுத்திருக்கேன், ஆனாலும் கூட உனக்கு தெரியாது நீ எத்தனாவது ஜென்மம் நீ எடுத்திருக்கேன்றது உனக்கு தெரியாது, எனக்கு தெரியும் நான் எத்தனாவது ஜென்மம் எடுத்திருக்கேன்னு சொல்லி சொல்றேன். சரி அப்படிலாம் போட்டோம். நாமெல்லாம் இப்படி ஒரு பிறப்பு பிறந்திருக்கிறதுக்கு காரணம் நம்மளுடைய கர்மான்றது நமக்கு நல்லா தெரியும். அதே மாதிரி பெருமாள் இத்தனை அவதாரம் எடுத்திருக்கேன்னாக்கா இந்த அவதாரங்களுக்கெல்லாம் காரணமாக இருக்கிறது அவருக்கும் ஏதான கர்மாவா இருக்கா, அவர் மீனாக அவதாரம் பண்ணிருக்கார், ஆமையா அவதாரம் பண்ணிருக்கார், பன்றியாக அவதாரம் பண்ணிருக்கார், இப்படிலாம் அவதாரம் பண்றாரு பெருமாள், இப்படிலாம் அவதாரம் பண்ணச்சு அதுக்கு காரணம் என்னவா இருக்கும்னு ஒரு சம்சயம் வருது. அதை பார்த்து கேட்கிறான், நீர் எப்ப அவதாரம் பண்ணுவே, என்னத்துக்காக அவதாரம் பண்ண போறே அப்படின்னு கேட்கிறேன். यदा यदा हि धर्मस्य ग्लानिर्भवति पार्थवा अभ्युत्थानम धर्मस्य, यदा यदा हि धर्मस्य ग्लानिर्भवति, எப்பெல்லாம் தர்மத்துக்கு ஒரு குறைவு ஏற்படுகிறதோ அப்பெல்லாம் நான் அவதாரம் பண்ணுவேன். அபியுத்தானம் அதர்மஸ்ய, அதர்மத்துக்கு ஒரு எழுச்சி ஏற்படுறதோ அப்ப நான் அவதாரம் பண்ணுவேன்னு சொல்லி சொல்றேன். அவதாரம் பண்றது என்னத்துக்காக அவதாரம் பண்ணேன், பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. ஒவ்வொரு யுகங்களிலையும் பரித்ராணாய சாதுனாம், சாதுனாம் பரித்ராணாய, சாதுக்களை ரட்சிப்பதன் பொருட்டு, துஷ்கிருதாம் விநாசாய, துஷ்கிருதாம் பாபம் பண்ணவர்கள் அவர்களுடைய அழிவிற்காகவும் என்ன சொல்லி சொல்ற சான்றதுனால ஒரு சமுச்சய அர்த்தம். இந்த அவதாரத்தினுடைய முக்கிய உத்தேசம் சாது பரித்ராணம் தான். அதோட கூடவே சாது பரித்ராணத்துக்கு சாதுக்களை ரட்சணம் பண்றதுக்கு தடங்களாக கணக்கு சிலர் இருந்தாள்னாக்க அவளை நாசம் பண்றதுக்கு, துஷ்கிருதாம் விநாசாயச்சாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய, மூணு நோக்கம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய், சாது ரட்சணம் முதல் அவதாரத்தினுடைய முதல் நோக்கம், சாதுக்கள ரட்சணம் பண்றது, ரெண்டாவது இந்த சாது ரட்சணத்துல தடங்களாக இருக்கிறவாள நாசம் பண்றதுன்றது ரெண்டாவது, மூணாவது தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக பெருமாள் அவதாரம் பண்றன்னு சொல்ற, சம்பவாமி யுகே யுகே என்ன சொல்ற. இப்படி பிரவருத்தமான சாஸ்திரத்தில் பிரதிபாதிதமான தர்மத்தினுடைய இப்படி பிரவருத்தமான சாஸ்திரம் சாஸ்திரம் பெருமாளால
அதாவது பெருமாள் பிரம்மாவை சிருஷ்டி பண்ணி பிரம்மாவனிடத்துல வேதத்தை கொடுத்து அந்த பிரம்மா மூலமாக ஒரு அதுக்கப்புறமா ஒரு ஆச்சாரிய பரம்பரையை வரிசையா இருக்கும்படியாக பண்ணி அந்த ஆச்சாரிய பரம்பரையில அவள் ஆச்சாரிய பரம் ஆச்சாரிய அணுகுவாளுக்கு அணுகிறவாளுக்கு வரைச்சு வேற வேற மதத்துல புத்தி போகாமல் நம்மளுடைய மதத்துல அதாவது விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்திலேயே ஈடுபடும்படியாக பண்ணி இதெல்லாம் வேத ரக்ஷணம் பண்றது. இப்ப இவெல்லாம் எம்பெருமானார் போன்ற மகான்களை அவதாரிப்பிக்கப்பட்டு இவள் மூலமா வேதத்தையும் வேதார்த்தங்களையும் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற அர்த்தங்களையும் ரக்ஷணம் பண்ணி இந்த வேத தத்துவங்களுடைய அர்த்தங்கள் இது தத்துவார்த்தத்தை பிரகாசனம் பண்றதுன்றத சொல்லி சொன்னோம். இப்படி பிரவருத்தமான சாஸ்திரம் இந்த சாஸ்திரத்துல பிரதிபாதிதமான தர்மம். இப்ப தர்ம சப்தத்துக்கு என்ன அர்த்தம்? தர்மம் தர்மம்னு சொல்லி சொல்றோம். தர்மோ விஸ்வ ஜகத பிரதிஷ்டா லோகே தர்மிஷ்டம் பிரஜா உபதர்ப்பந்தி தர்மேண பாபம பலுதி. இப்படி எல்லாம் வேதமே சொல்றது. தர்மோ விஸ்வ ஜகத பிரதிஷ்டான்னு சொல்றது. லோகத்துக்கெல்லாம் பிரதிஷ்ட அந்த நிலைப்பாடுன்றது தர்மத்தினாலதான் ஏற்படுறதான். தர்மேண பாபம் அபனுதி. இந்த தர்மத்தை பண்ணமானாக்க பாபம் போறதுன்னு சொல்லி சொல்றார். இப்ப தர்ம சப்தத்துக்கு என்ன அர்த்தம்? அதாவது வேத போதித வேதத்துல சொல்லப்பட்டதாக இருந்துட்டு இருக்கிற அலௌகிக ஸ்ரேய சாதனத்துவம் தர்மத்துவம் என்ன சொல்றாரு. அதாவது ஸ்ரேய சாதனம்னாக்க நமக்கு நன்மை பயப்பிக்கக்கூடிய ஒரு செயல், அது தர்மம்னு சொல்லப்படுறதுன்னு சொல்லமானாக்க இந்த லோகத்துல இருக்கச்சே கூட மொத்தம் பணக்காரனாகிறதுக்கோ இல்ல புகழ் பெறுவதற்கோ இதுக்கெல்லாம் காரணமாக இருக்கிற வழியை சொல்லி சொன்னமானாக்க அதுவே கூட தர்மமா ஆயிடும். ஆனா அது தர்மமா ஆறதில்லை. இப்ப எப்படியோ வேணாலும் சம்பாதிக்கலாம், யாரெல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட்ல நல்ல பிரசித்தனாக இருந்துருக்கானோ அவன் மூலமா பிரசித்தி ஏற்படுறது லோகத்திலேயே பார்த்துட்டு இருக்கோம். எத்தனையோ மகான்கள்லாம் பெரிய ஞாதாக்களா இருக்கிறவாளுக்கெல்லாம் கூட அவள்லாம் இங்க ஒரு கிராமத்துல இருந்துட்டு இருக்கா, அவளுக்கு அவ்வளவு பிரகாசம் இல்லாத இருந்துட்டு இருக்கு. இன்னைய தினத்துல இருக்கக்கூடிய ஆதுனிக சாமகிரி விசேஷங்கள் இந்த மாதிரி நம்ம இன்டர்நெட்ல பேசுறது, இதுல போன்ல பேசுறது, இதெல்லாம் பண்றாள், இதெல்லாம் பண்றதுக்கு யாருக்கு சாமர்த்தியம் இருக்காளோ அவளுக்கு இன்னும் பிரகாசம், அவளை பத்தி நிறைய பேர் நன்னா தெரிஞ்சுக்கிறாள், அது முடியாதவாளுக்கு அவ்வளவு தெரிஞ்சுக்கிறது இல்லை. ஆகையால அவ அது இல்லாதவாள்லாம் வந்து மகான்கள் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. இல்ல இதுல சொல்லிடுறவா எல்லாருமே மகான்கள்னு அர்த்தம் கிடையாது. ஆகையால இந்த ஐகமான இந்த லோகத்துல இருக்கச்சே ஒரு பிரசித்திக்கோ அதாவது ஒரு புகழுக்கோ பணத்துக்கோ உபகாரமா இருக்கிற செயல் இருக்க அவையெல்லாம் தர்மமாக ஆகாது. சரி, அப்ப வேற என்ன அப்படின்னா சொர்க்காதி பலத்துக்காக வேதத்துல சொல்லிருக்கு, எஜேத ஜோதிஷ்டவமேன சொர்க்ககாமோ எஜேதான்னு சொல்லிருக்கு. ஜோதிஷ்டவம்ன்ற யாகம் பண்ணவனாக்க சொர்க்கரூபமான பலத்தை அடையலாம்னு சொல்லிருக்கு. இதெல்லாம் தர்மம்னு சொல்லி சொல்றோம். இந்த லௌகிகமாக இருந்திருக்கிற தர்மத்துக்கு இல்லாமல் இது ஆமுஷ்மிகம் அபவர்க்கம்னு ரெண்டு. ஆமுஷ்மிகம்ன்றது சொர்க்காதி பலத்துக்காக செய்யக்கூடியது வேதத்துல சொல்லப்பட்ட தர்ம சாதனங்கள் யாகங்கள். அபவர்க்கம்னா மோட்சம். இந்த மோட்சத்துக்காக மோட்சத்தை அடைவதற்கு வழியாக சொல்லப்பட்ட மார்க்கங்கள், வழியாக சொல்லப்பட்ட தர்மங்கள், கர்மயோகம் ஞானயோகம் பக்தியோகம் முதலியவைகள்லாம் இருக்க இவைகள் எல்லாம் தர்மங்கள் என்று சொல்லப்படுகின்றன. இப்படி இந்த தர்மத்தை சம்யக் ஸ்தாபனார்த்தமாக நன்று நிலை நிறுத்த வேணும் என்பதற்காக ஸ்தாபனம் சம்யக் ஸ்தாபனம். தர்மத்துல எப்பவுமே யாருமே குறை சொல்லக்கூடாது. ஒருத்தன் பெருமாளிடத்துல பக்தி யோகம் பண்றான், அவர்கிட்ட அதாவது அவன் வேதத்துல சொல்லியிருக்கிற ஸ்மிருதி ஸ்மிருதிஹி மமைவாஜ்யான்னு பெருமாள் சொல்லியிருக்க, அந்த வேதத்திலேயோ ஸ்மிருதிகள்லேயோ சொல்லியிருக்கிற செயல்கள், நாம செய்ய வேண்டியதாக சொல்லப்பட்டிருக்கிற செயல்கள் எல்லாம் பெருமாளுடைய ஆஜ்ய கட்டளை. அப்போ யாரெல்லாம் அந்த பெருமாளுடைய கட்டளைன்ற ஒரு எண்ணத்தோட வேதத்துல சொல்லியிருக்கிறதையும் ஸ்மிருதிகள்ல சொல்லியிருக்கிற ஒரு காரியங்களை செஞ்சுட்டு இருக்காளோ அவள்லாம் தர்மத்தை அனுஷ்டிக்கிறவளாக ஆரம்பிச்சு
பெருமாளுடைய கட்டளையை பரிபாலனம் பண்றவாளாக ஆறார். யாரெல்லாம் விபரீதமா நடந்துகிறாளோ அவள்லாம் ஆஜ்ஞா சேதி மம துரோகின்னு சொல்லி சொல்ற அவள்லாம் பெருமாளுக்கு பிடிக்காதவாளா ஆயிடுவா. இப்படி இருந்துருக்கச்சே இந்த தர்மத்தை ஸ்தாபனம் பண்றது, ஸ்தாபனம் பண்றது சம்யக் ஸ்தாபனம் பண்றது. ஸ்தாபனம் பண்றதுன்னாக்கா கிரந்தமுகமா வெறுமை சொல்லிட்டு போறது இருக்கு, அதுவே ஸ்தாபனம் தான். சம்யக் ஸ்தாபனம்னாக்க வேற யாராவது வந்து அந்த நாம அனுஷ்டிக்கிற தர்மத்துல எதனா தூஷணம் சொன்னால்னா கூட அதனால நம்மளுடைய புத்தி பிரமிக்காத, அதுல ஒரு விதமான மாற்றமும் ஏற்படாமல் அந்த தர்மத்துல நிலையான ஒரு எண்ணத்தோட இருக்கிறது இருக்க அதுதான் சம்யக் ஸ்தாபனம்னு சொல்லி சொல்றோம். இப்ப நம்ம சந்தியாவந்தனம் பண்றோம். சந்தியாவந்தனம் பண்ணச்சு எதுக்காக சந்தியாவந்தனம் பண்றோம்? சந்தியாவந்தனம் பண்றதுக்கு ஒரு பலனும் கிடையாது. ஆனா சந்தியாவந்தனம் பண்ணாத போயிட்டோம்னாக்க பெரிய பாபம் வந்துடும். அது எம்பெருமானுடைய சீற்றத்துக்கு ஆளாயிடுவோம் நம்போம். அதுக்காக தான் நம்ம சந்தியாவந்தனத்தை மூணு வேளையும் பண்ணணும்னு சொல்லி சொல்றது. இப்ப இதுல என்ன, எங்க அம்மாலாம் எனக்கு 55 வயசு 60 வயசு ஆச்சே கூட சாயங்காலம் நாம போய் சாப்பிடலாமா சாதம் போடுறியான்னு நான் கேட்டேன்னாக்க சந்தியாவந்தனம் பண்ணிட்டேன்னு கேட்பான். இவ்வளவு வயசுல இருக்கிறவன் நான் சந்தியாவந்தனம் பண்ணாத இருப்பேனா ஏன் வந்து என்னை பார்த்து அந்த வார்த்தை கேட்கிறான்னு நாம கூட நினைச்சுக்கலாம். ஆனா அம்மாவுக்கு நம்மள்ட இருக்கிற ஒரு பரிவு இருக்க அந்த வார்த்தைய கேட்க வைக்கிறது. ஏன்னா இவன் ஒரு கால் எந்த காரணத்தினால ஏன்னா இவன் சந்தியாவந்தனம் பண்ணாத போயிட்டான்னாக்க தன் குழந்தைக்கு பெரிய பாபம் வந்துருமேன்றதுக்காக தான் அம்மா நம்மள கேட்கிறா சந்தியாவந்தனம் பண்ணிட்டேன்னு கேட்கிறா. இதை நிறைய பேர் புரிஞ்சுக்கிறது இல்லை. இப்ப சந்தியாவந்தனம் பண்றதுன்றது அது எம்பெருமானுடைய கட்டளை, அதை அனுஷ்டிக்கிறோம். இதை பண்ணாத போயிட்டோம்னா பெரிய பாபம் வந்துடும், ஆகையில பிரத்யாயம் வரும்னு சொல்றது. இதோட இது போயிடுறது. இப்ப இத வந்து தர்மத்தை சம்யக் ஸ்தாபனார்த்தமாக யாரோ ஒருத்தன் வரான், நம்மளை பார்த்து கேக்குறான், நான் சந்தியா உபநயனம் பண்ணதோடு சரி அப்ப ஏதோ 2-3 நாள் எங்கப்பா ஏதோ சந்தியாவந்தனம் பண்றதை பத்தி சொல்லி கொடுத்தாரு, ஏதோ பண்ண, அதுக்கப்புறம் நான் சந்தியாவந்தனம் பண்றதையே விட்டுட்டேன், எனக்கு காயத்ரியே மறந்து போச்சு. இருந்தாலும் நான் நன்னாதான் இருந்துட்டு இருக்கேன், எனக்கு எல்லா இடத்துலயும் பரீட்சையெல்லாம் பாஸ் பண்ணிட்டு இருக்கேன், உத்தியோகம் ஆயிடுத்து, எந்த வேலையில கல்யாணம் ஆகணுமோ அந்த வேலையில கல்யாணம் ஆயிடுத்து, குழந்தை பிறந்துட்டு எல்லாரும் கேமமா இருக்கும். நீ சந்தியாவந்தனம் பண்ணிட்டு இருக்க, உனக்கு இன்னும் லைஃப்ல நடத்த வேண்டியது நிறைய இருந்துருக்கு, என்ன லாபம் உனக்கு? நீ சந்தியாவந்தனம் பண்றதுனால என்ன லாபம்? அதை விட்டு விடலாமே, நீ பண்ணினா என்ன பண்ணாட்டா என்ன, இது ஒரு விஷயமே இல்லை. சென்னு ஒத்த வந்து அவன் ஒரு லாஜிக்கல் ரீசனிங்கோட ஒத்த வந்து சொன்னான்னாக்க ஆமா ஆமா சந்தியாவந்தனம் பண்ணாட்டா கூட அவன் நன்னாதான் இருந்துட்டு இருக்கான், நாம சந்தியாவந்தனம் பண்றோம், பெருமாள் இடத்துல பக்தியோட இருந்துட்டு இருக்கோம், இருந்தாலும் நம்ம நினைக்கிறதெல்லாம் நிறைய நடக்கிறது இல்லை, ஆகையால இது பண்ணாத கூட விட்டுடலாமோ என்னமோன்னு ஒரு எண்ணம் நமக்கு வரலாமோ இல்லையோ, அந்த மாதிரி எண்ணம் அந்த சலனம் இருந்துட்டு இருக்க அது வரக்கூடாதுதான். அது அப்போ நமக்கு வர்றது அவன் வராததெல்லாம் காரணம் என்னன்றதை நாம கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கணும். நம்மளுடைய கர்மா அவன், எல்லாரும் புண்ணியகர்மாவும் பண்ணிருக்கோம் பாபகர்மாவும் பண்ணிருக்கோம். அவன் ஒரு காலத்துல புண்ணியகர்மா பண்ணிருக்கான், அந்த புண்ணியகர்மா எல்லாம் இப்ப பலன் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. அவன் சந்தியாவந்தனம் பண்ணாட்டா கூட அவன் எல்லாம் இது பண்ணிட்டு இருக்கான். இவன் சந்தியாவந்தனம் பண்ணாததுனால வந்திருக்கிற பாப்பம் எல்லாம் மூட்டை மூட்டையா இன்னொரு சைட்ல ஏறிட்டு இருக்கு. அது பலன் கொடுக்க ஆரம்பிச்சதுன்னாக்கா இவனால தாங்க முடியாத போயிடும். அதை அவன் புரிஞ்சுக்காத இருந்துட்டு இருக்கான். நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா நாமளும் ஏதோ சில பாபகர்மாக்களை பண்ணிருக்கோம், அந்த பாபகர்மாக்கள்லாம் இப்ப பலன் கொடுக்கறதுனால நம்ம சிரமப்பட்டு இருக்கோம். இது முடிஞ்சு போய் நமக்கு புண்ணியகர்மாக்கள்லாம் பலன் கொடுக்க ஆரம்பிச்சதுன்னு நாம எங்கேயோ போயிடுவோம். ஆகையில அவன் சொல்ற வார்த்தையெல்லாம் தப்புன்னு அவன் வார்த்தையினால நம்மளுடைய எண்ணம் மாறாமல் இருப்பதற்காக உபதேசம் பண்ற, அது கீதா உபதேசம் பண்ற, இந்த மாதிரி உபதேசம் பண்றதுக்காக சம்பவாமி யுகே யுகே என்கிறபடியே அவதரித்ததும், இப்படி பெருமாள் அவதாரம் பண்ண இது அவதரித்தது நமக்கு பெரிய உபகாரம்னு சொல்லி சொல்ற.
प्रसूय विविधं जगत् तदभिवृद्धये आदव प्रभूत विबुधद्विषद् भरणखिन्न विश्वंभरा भरापनयनच्छला त्वमवतारीय लक्ष्मीधरम् निराकृतवती दये निगमतोथ दीपश्रिया विपश्चिदभिगीतया जगति गीतयान्तमहान्त பெருமாள் கண்ணனாக அவதாரம் பண்ண அந்த திருவேங்கடமுடைய தயாசத்துக்கு ஸ்லோகம் இது. இந்த கண்ணனாக அவதாரம் பண்ணதுக்கு காரணம் என்னன்னு கேட்கிறார். ஒரே ஒரு காரணம் தான், லோகத்துல இருக்கவெல்லாம் நினைச்சுட்டு இருப்பா பூமி பிராட்டி பிரம்மாவனிடத்துல போய் அழுதாலும் இங்க லோகத்துல இருக்கிறவா மொத்த பேரும் தப்பு பண்றவாளாவே போயிட்டா அந்த அசுரர்களுடைய துஷ்டர்களுடைய ஒரு சமூகம் ரொம்ப அதிகமா போயிட்டதுனால இந்த பூபாரம் இந்த இந்த இவாளுடைய பறிக்க முடியல என்னால தாங்க முடியல என்ன கௌர்பூத்வா அசுருமுகின்னு ஒரு பசுமாட ஆகி பிரம்மாவனிடத்துல போய் அழுது சொன்னாலாம். அப்ப பிரம்மா எல்லா தேவதைகளோட சேர்ந்து பெருமாள் இடத்துல பிரார்த்திச்சு பெருமாள் கண்ணனாக அவதாரம் பண்ணார்னு பாகவதம் சொல்றது, விஷ்ணு புராணம் சொல்றது, எல்லாம் சொல்றது. அதெல்லாம் ரெண்டாவது விஷயம். முதல் விஷயம் என்னன்னா, பெருமாள் அவதாரம் பண்ணதுக்கே காரணம் கீதையாகிற ஒரு பெரிய தீபம். அந்த தீபத்தை பெரிய ஒரு அரண்மனை அந்த மித்த மேல அதை ஏத்தி வச்சு அந்த உலகத்துல இருக்கிறவ அத்தனை பேருடைய இருளையும் போக்கடிக்கணும்ன்றதுக்காக தான் பெருமாள் அவதாரம் பண்ணார்னு சொல்லிச்சு. ஆகையால பிரபு நிராகிருத்தவதீதையே நிகமசௌத தீபஸ்ரீயா விபஷ்டித் அவிகீதையா ஜெகதி கீதையாந்தம் தமஹா. அந்த இருட்டுல இருட்ட போக்கடிப்பதற்காக தான் தயாதேவி பெருமாள கண்ணனாக அவதரிக்கப்பட்டார். எந்த இருட்டுன்னா அகவிருள். அந்த அகவிருள போக்கடிக்கக்கூடியது கீதை. அந்த கீதோபதேசம் பண்றதுக்காக தான் இதுதான் இந்த இடத்துல சொல்ற சம்யக் ஸ்தாபனார்த்தமாக சம்பவாம் யுகே யுகே என்கிறபடியே அவதரித்ததுவும் வடிவழகாலும் சீலத்தாலும் வசீகரிக்கும் அதுவும். அடுத்த விஷயம், பெருமாளே அவதாரம் பண்ணிருக்கு. அவதாரம் பண்ணாலும் கூட பெருமாளுடைய ஒரு ஸ்வரூபத்தை சொல்லிச்சு பெருமாள் எப்படி இருக்கேன்றது பார்த்தா சத்தியம் ஞானமன் அந்தம் பிரம்மா ஆனந்தோ பிரம்மே திவ்ய ஜானாத் இப்படி எல்லாம் சொல்றது பெருமாளை பத்தி சொல்றது. அவர் சத்தியத்துவ ஞானத்துவ ஆனந்தத்துவ அமலத்துவ அமலத்துவம் சொல்லக்கூடியதாக இருக்கிற இந்த குணங்களோட பெருமாள் எழுந்தோடி இருந்திருக்காருன்னெல்லாம் சொல்றோம். பெருமாள் எல்லா இடத்துலையும் வியாபிச்சு இருக்கார், விபுவா இருக்கார்ன்னெல்லாம் சொல்லி சொல்றோம். ஆனந்த ஸ்வரூபமா பெருமாள் இருக்கார்ன்னெல்லாம் நாம சொல்றோம். இதெல்லாம் நம்மளால நினைச்சே பார்க்க முடியல. அது எப்படி இருக்கும்ன்றது நம்மளுடைய ஒரு எண்ணத்திலேயே வரவே மாட்டேன்றது. பெருமாள் எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கு. அந்த பகிஷ்ட சர்வம் வியாபியனார இணத்திதா ஒவ்வொரு வஸ்துக்களையும் உள்ளும் புறமும் இருந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் சொன்னோம்னா அது எப்படி இருப்பேன்னு நமக்கே தெரியல, நினைச்சு கூட பார்க்க முடியல. ஆனா பெருமாள் எப்படி இருப்பேன்னா, பெருமாள் சதுர்புஜனாக எழுந்துள்ள இருப்ப பெருமாள் சிவைகுண்டத்துல சவ்யம் பாதம் பிரசாதே சிததுரிதகரம் தட்சிணம் குஞ்சயித்வா ஜானன் ஆதாய சவேதரம் இதரபுஜம் நாகபோகை நிதாய பத்தாத் பாகுத்வயன பிரதிபலிதகுணம் தாரையன் சங்கஜக்ர. இப்படி பெருமாள் நான்கு திருக்கைகளோடையும் பின்னாடி இருக்க ரெண்டு கைகளாலே சங்கச்சக்கரத்தை தரிச்சிருந்தோம். ஒரு திருக்கையை வந்து அப்படி முழங்கால் மேல போட்டுட்டோம். இன்னொரு திருக்கையை அந்த ஆதிசேஷன் மேல அப்படி தாங்கிட்டோம். அங்க ஒரு காலம் தொங்க போட்டுண்டு ஒரு காலம் மடக்கிண்டு பெருமாள் எழுந்திருந்திருக்க என்ன சொன்னாங்க அப்படியே அது பரமபதநாத் சேவன் அது நம்ம மனசுல அப்படியே நிக்கிறது. சேஷவாகனத்துல பெருமாள் எழுந்துருளச்சு அப்படியே இந்த பரமபதநாத் சேவை சேவிச்சுமானாக்க இப்ப நாம எப்படி சேவிக்கிறோமோ இப்படிதான் யாரெல்லாம் எம்பெருமான் இடத்துல சரணாகதி பண்ணவாளாக இருந்திருக்காளோ அவ மொத்த பேருக்கும் மோட்ச தசையில பெருமாள் சேவை சாய்க்க போறே என்கிற ஒரு எண்ணம் நமக்கு ஏற்படுறது. அவருடைய திவ்யமங்கல விக்கிரகம் அந்த வடிவழகு அதை சேவிச்சதுனாலேயே வடிவழகாலும் சீலத்தாலும் வசீகரிக்கும் அதுவும் அப்படியே நம்மளை வசீகரிக்கிறே பெருமாள். இந்த வருஷம் போய் திருவேங்கடமுடியானுடைய உற்சவத்தை சேவிக்கிறேன். வெங்கடாத்ரி சமம் ஸ்தானம் பிரம்மாண்டே நாஸ்தி கிஞ்சனா வெங்கடேஷ் சமோதேவோ நபூதோ நபவிஷ்யத்தின்னு சொல்லி சொல்றேன்.
அந்த திருவேங்கட மலைக்கு சமமான ஸ்தானம் இந்த லோகத்துல எந்த லோகத்திலயும் கிடையாது. வெங்கடேச சமோ தேவஹா நபூதோ நபவிஷ்யதி கலோ வெங்கடநாயகான்னு சொல்லிட்டு இந்த கலியுகத்துல திருவேங்கடமுடையான் அவர் மாதிரி யாருமே வரமாட்டான்றத சொல்லி சொல்றாரு. ஏற்கனவே யாரும் இல்லை, இனிமேலும் அந்த மாதிரி இருக்க போறது இல்லைன்னு அந்த திருவேங்கட மலையையும் திருவேங்கடமுடையானையும் பத்தி விசேஷமா சொல்லி சொல்றேன். அந்த பொருட்கள் நீங்க ஒரு யோசனை பண்ணி பாருங்களேன், அந்த திருவேங்கடமுடையான நாம கிட்ட போய் சேவிக்க முடியான ஒரு பாக்கியம் ஏற்படும். இப்படி பாக்கியம் ஏற்பட்டு அந்த பெருமாள் கணக்கு நாம போய் சேவிச்சோம்னாக்க அந்த பெருமாளுடைய அந்த திவ்யமங்கல விக்கிரகம் அந்த வடி வழக்கு இருக்க நம்ம மனசை விட்டு போவே போகாது. இப்படி ஒரு சன்னிவேசத்துல பெருமாளை நம்ம கிட்ட போய் சேவிச்சிட்டோம்னாக்க இந்த ஜென்மா முழுக்க அந்த பெருமாளையே ஞாபகம் வச்சுட்டு இருப்போம் நாம். அப்படி ஒரு அந்த பெருமாளுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தினுடைய ஒரு சௌந்தர்யம் அழகு. ஏதோ பெருமாளும் சேவிக்கிறோம், வெங்கடாத்திரி கொண்ட சாத்திண்டு பெருமாள் சப்பரத்துல எழுந்திரணும், அம்சவாகனத்துல எழுந்திரணும், இப்படி நாம சேவிச்சோம்னாக்க எப்பவும் நம்ம மனசை விட்டு போகவே மாட்டேன். அந்த தேவ பெருமாள் ரங்கநாதனை போய் சேவிக்கிறோம். இப்ப பகல் பத்து உற்சவம் நடக்கிறது, இதுல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பதக்கம் விசேஷமான பதக்கங்கள், விமான பதக்கத்தை ஒரு நாள் சாதிக்கிறேன், அடுக்கு பதக்கங்கள்லாம் சாதிக்கிறேன், ஒவ்வொரு நாளைக்கு ஒரு நீன் கிரீட்டம் நீளமா இருக்கிற கிரீட்டத்தை சாதிக்கிறேன், முடிச்சோதி ஆய் உனது முகச்சோதி அலர்ந்ததுவோ என்றெல்லாம் சொல்லும்படியாக அழுவார் மங்களாசாசனம் பண்ற மாதிரி ஒரு கிரீட்டங்கள்லாம் பெருமாளை சமர்ப்பிச்சுட்டு ஆச்சரியமா தேவைப்படுகிறேன். இப்படி பகல்பத்திலேயோ ராப்பத்திலேயோ போய் அந்த ரங்கநாதனை போய் சேவிச்சோம்னாக்க அந்த திருமாமணி மண்டபம்னே சொல்லுவோம், ஆயிரங்கால் மண்டபத்துல எழுந்துள்ள இருக்கிறதுக்கு அந்த திருமாமணி மண்டபத்துல போய் பெருமாளை சேவிச்சோம்னாக்க இப்படிதான் நம்மளும் சேவை குண்டத்துல போனோம்னாக்கா பெருமாளை சேவிக்கப்படுறோன்ற ஒரு எண்ணம் வரும். இதுக்கெல்லாம் காரணமாக இருந்துட்டு இருக்கிறது எம்பெருமானுடைய வடி வழகு. அந்த வடி வழகு நம்மளை மொத்த பேரையும் வசீகரிக்கிறது, அவர் பின்னாடி போகும்படியாக பண்றது. ஒரு முறை நாம சேவிச்சோம்னாக்கா அடுத்த முறையும் அதே பிரம்மோத்சவத்தை சேவிக்கணும், அது ரங்கநாதன தேர்ல சேவிக்கணும், ரங்கநாதன மனசத்துல சேவிக்கணும், ரங்கநாதனுடைய ஈரவா அதாவது இந்த பனி போர்வையோட உள்ள எழுந்தருளதை நாம சேவிக்கணும். இப்படி எல்லாம் ஒரு புத்தி நமக்கு ஏற்படும், அது அப்படியே நம்மள பிச்சைர பண்ணிடும். இது வடி வழகாலையும் சௌசீல சீலத்தாலும் வசீகரிக்கும் அதுவும் சீலம். எம்பெருமானுடைய சீலம்னா இந்த இடத்துல சௌசீல்யத்தை சொல்லி சொல்றது. அந்த சௌசீல்யன்றது என்னன்னா மந்தை சக நிரந்தரண சம்ஸ்லேஷம், எவ்வளவோ நீச்சமாக இருந்திருக்காள அவளோட கூட கூட ஒரு பாகுபாடு இல்லாமல் எல்லோருடையும் சம்ஸ்லேஷம் சேர்றது இருக்க, இதுதான் எம்பெருமானுடைய சௌசீல்யம். ரெண்டு விஷயத்துல நாம யோசனை பண்ணுவோம். நம்மளுடைய ஒரு நீச்சமான நிலை தாழ்ந்த நிலையை நாம நினைச்சு பார்த்துண்டு பெருமானுடைய உயர்ந்த நிலையை பார்த்துண்டு நாம எப்ப போய் அவரோட சேரப்போறோம்னு ஒரு ஒரு பயம் ஏற்படும். நாம எவ்வளவு நீச்சமா இருக்கோம், அவர் எவ்வளவு உயர்வா இருக்க, அவரிடத்துல போய் நம்மளால சேர முடியுமான்னு அதுல போய் ஒரு பயம் இல்ல. பெருமாள் நமக்கு இவன் நீச்சமா இருக்கான்னு சொல்லி நம்மளிடத்துல அவஜ்ஞை பண்ணிட்டேன்னாக்கா உபேட்சை பண்ணிட்டேர்னாக்கா நம்மளை பொருட்படுத்தாத போயிட்டேர்னா என்ன பண்றதுன்றதும் ஒரு பயம் இருக்கும். இந்த ரெண்டுத்துக்கும் இடம் கொடுக்காமல் தன்னுடைய ஒரு சௌசீல்யத்தினால அதிநீச்சர்களாக இருக்கிற நம்மளோடையும் கூட நிரந்தரமான ஒரு சம்ஸ்லேஷம் இப்படிப்பட்டதான, அதாவது நாமும் பெருமாள்னே நினைச்சிக்காத நம்மள ஒத்தர்ன்னு நினைக்கும்படியான ஒரு சேர்க்கை. இந்த செயற்கையினால வசீகரிக்கிறது. நாம பெருமாளையே நினைச்சோம், திருவாயிரபாடியில் இருந்த கோபியர்கள் மொத்த பேரும் கண்ணனிடத்துல கண்ணனுடைய குணங்கள்ல ஆட்பட்டவர்களா ஆனா கண்ணன் அத்தனை பேரையும் வசீகரிச்சார். இதுக்கு காரணம் என்ன, அங்க இருந்து இருக்கிற கோபியர்கள் கோபர்கள் எல்லாரும் கண்ணனுடைய ஒவ்வொரு நிகழ்விலையும் அவர்கள் கூட கூட தங்களையும் சேர்த்துண்டு அந்த கண்ணனால வசீகரிக்கப்பட்டவர்களாக ஆற. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா அவர்கள ஒத்தராக கண்ணன் திகழ்ந்ததுனாலதான். வசுதேவரே கூட கண்ணனை கொண்டு போய் திருவாயிரபாடியில விட்டுட்டு வந்தாரே தவிர அடுத்த கணத்துல இருந்து நந்தகோபர் வந்து
அந்த கண்ணனை வளர்க்கிற விதத்துல பார்த்தோம்னா கண்ணன் பரமாத்மான்ற எண்ணமே அவருக்குள்ள நம்ம ஊர்ல பிறந்திருக்கவர் நம்மளோட சேர்ந்தவர் என்கிற புத்தி தான் அவருக்கு இருந்திருக்கு. இதுக்கு காரணம் என்னன்னா அந்த கண்ணனுடைய சௌசல்யம் தான். இப்படி பெருமான் நமக்கு தம்முடைய திருமேனி அழகத்தை அழகையும் தன்னுடைய சௌசல்யம் என்கிற ஒரு குணத்தையும் வெளிப்படுத்துற இது அர்ச்சாமூர்த்தியாக இருந்திருக்க தேனிதிநிதி அபாரமத்தினாம் அர்த்திதாத்த பரிதான தீட்சிதம் சர்வபூத சுகிருதம் தயாநிதியும் தேவராஜ மதிராஜ மாசுரேன்னு ஆழ்வான் தேவப்பெருமாளும் மங்களாசாசனம் பண்ற அவர் ஸ்ரீநிதியாக இருந்திருக்க பிராட்டிக்கு இருப்பிடமாக பிராட்டி உறையுமிடமாக இருந்திருக்கவர். அப்பேற்பட்ட எம்பெருமான் நமக்கு அனுகிரகம் பண்றதுக்காக நாம இருக்கிற பிரதேசத்துல இந்த திருவத்தி மலை மேல பெருமாள் எழுந்துள்ள இருக்கார்னாக்க அப்ப பெருமாளுடைய சௌசல்யத்தை என்னன்னு சொல்றது. இப்ப இதெல்லாம் பெருமாள் பண்ற பெரிய உபகாரம் வடிவழகாலும் சீலத்தாலும் வசீகரித்தும் அதுவும் என்று சொல்ற. ஆகையில இந்த ரெண்டு உபகாரங்களை இன்னைய தினம் நாம பாக்குறோம். பெருமாள் தர்மத்தை சம்ஸ்தாபனம் பண்றதுக்காக அப்பப்போ அவதாரம் பண்றேன். பெருமாள் தன்னுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தை அர்ச்சாமூர்த்தியாகவோ விபவமூர்த்தியாகவோ நமக்கு சேவிக்கும்படியாக காண்பித்து கொடுத்து அவருடைய சௌசல்யத்தையும் பிரகாசப்படுத்தி பண்றதுனால இவர் பெரிய உபகாரம் பண்றேன் என்று சொல்றார். இதெல்லாம் இதுக்கெல்லாம் காரணமா என்ன ஆகுதுன்னா இப்ப இந்த சௌசல்யத்தினாலையும் அந்த திவ்யமங்கல விக்கிரகத்தை சேவிக்கிறதுனாலையும் நமக்கு அந்த பெருமாளையே அடையணும்ன்ற எண்ணத்தை ஏற்படுத்துறது. இதெல்லாம் பெருமாள் ஏற்படுத்தக்கூடிய பண்ணக்கூடிய உபகாரங்கள் என்று இன்றைய தினம் பார்க்கிறோம். மேலுள்ள உபகாரங்களை அடுத்த உபன்யாசத்துல பார்க்கணும். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே சிம்மதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹ.